எல் பாலாஜி அவரை கடைசியாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் சொன்னார் என்ன கான்செப்ட் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்களை கொண்டு வரத்துக்கு ஒரு செம்மையான ஒரு கான்செப்ட் சொன்னார் அந்த கான்செப்ட் அந்த கேம்பெயின் அந்த கான்செப்ட்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்லைன் வீடியோ அனாலிசிஸ் ப்ரோக்ராம் மீட் பண்ணும்பொழுது இதை பற்றி நம்ம தனியாகவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது அவர் கூட நான் ஒரு வீடியோ அவர் அதை பற்றி பேசியிருக்கிற பேசியிருக்கிறாரோ அதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோவும் பார்க்க போனீங்க தென் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஃபாஸ்ட் பாலர்ஸை நம்ம கொண்டு வரணும் ஃபாஸ்ட் பாலர்ஸை எடுத்துகிட்டு வரணும் ஒரு அஞ்சு ட்ரோஃபியை வின் பண்ணணும் இப்படின்னு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும்போது அங்கே ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ட்ரோஃபி அப்படிங்கிறதும் ஒரு கையில் கிடைக்கும் அதை முத்தமிடலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகே டன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஃபாஸ்ட் பாலராக ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே நான் அந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் எஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதில் இருந்தால் நீங்களும் இந்த வீடியோவை இப்போலேருந்து ஆரம்பித்து முழு வீடியோவும் பாருங்கள் இது இதில் வர விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஏன்னா ஏதாவது நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவங்க ஃபாஸ்ட் ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு இருப்பாங்க சின்னதாக ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் இல்லைனா வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு கைடன்ஸ் கிடச்சா அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களே ஸோ அவங்கள இதில் கொஞ்சம் கலந்துக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த கேம்பெயின் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜெனியல் லேரிஸ் அண்ட் ஜெனியல் இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கா ஆனந்த் ஆஸ்ட்ரோலர் எல் பாலாஜி அவர்களோட ஃபாஸ்ட் போலஸ்களுக்கான ஆன்லைன் வீடியோ அனலிசிஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு உங்களை வரவேற்கின்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எல் பாலாஜி அவர்களோட இருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து நான் அதுக்கப்புறம் திருவையாரில் இருக்கூடிய அருண் மூணு பேரோட கொலாபரேஷனில் ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்போம் அதாவது அந்த 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 ப்ரோமோ வந்து அது கொஞ்சம் லைட்டாக சுருக்க சொல்லியிருப்பார் பாலாஜி வாங்க போலர்ஸ் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மொத்த விவரத்தையும் வந்து அதில் உங்களுக்கு அருண் சொல்லுவார் அப்படிங்கிறத வந்து ஸோ சொல்லியிருந்தார் ஸோ நிறைய பேர் அருண் அவர்களை வந்து காண்டக்ட் பண்ணிங்க ஸோ இன்னும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஏ அப்படிங்கிறத நான் லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அருண் அவரை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அந்த நம்பர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் அருண் நீங்கள் அவருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சு ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிச்சு உங்களுக்கு எதுக்கு அந்த ஐநூறுரூவா வாங்குறேன் எதனால வாங்குகிறேன் அப்படிங்கிறத என்னை விட ரொம்ப அதிகமாக தெளிவாக சொல்லுவார் ஏன்னா நான் இங்கே நிறையாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் எக்கச்சக்கமானது இருக்குங்கிறதுனால ஸோ அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் சொல்லிப்பார் பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வர்றவங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட் ஒன்னு கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஒன்னு இன்னொன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வாட்டர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பேவும் தென் வேறு சில விஷயங்களுக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க அது அருண் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார் பட் இதுதான் நான் நினைக்கிறேன் ஒன்னு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த ஆன்லைன் வீடியோ அனாலிசிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதாவது பாலர்களுக்கு பர்டிகுலராக ஏன் ஃபாஸ்ட் பாலர்களுக்கு அப்படின்னா இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஏன் வெல்கம் பண்ணுறேன் இப்போ டிஸ்ட்ரிக்டில் இப்போ நம்ம போகிறோம் எங்கேயாவது ஒரு அகாடமியில் சேர்றோம் அப்படின்னா ஸோ அப்படி சேரும் பொழுது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேட்டிங்கோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பவுலிங்கோ ஒரு கோச்சிங் கொடுப்பாங்களா அந்த ஒரு கோச் ஏன்னா ஒரு கோச் இருப்பார் அவங்களுக்கு கீழே வேறு ஏதாவது ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ முடியுமா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுமா ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்கள பேர் அவ்வளோ பேரை அவங்களால உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பட் ஆனால் இங்கே வந்து ஒரு எப் எப்படின்னா ஒரு நிறைய பேர் நீங்கள் வருவீங்க அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பேரை வீடியோ அனாலிசிஸ் பண்ணுவாங்க அதாவது உங்கள் நெட்ஸில் போடவிட்டு உங்களை பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இருபத்தஞ்சி பேரை எடுக்கும் பொழுது ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக வச்சு ஸோ அதில் ஒரு மூணு மாதம் அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பே இருக்குது ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தனித்தனியாக உங்களை க உங்களை வந்து ஆல்மோஸ்ட் கவனிச்சிக்க முடியும் எனக்கு நம்பர்ஸ் ஒரு நூறு ஐம்பது எழுபது அப்படிங்கிறது இருந்தால் தான் பிரச்சனை பட் இருபத்தஞ்சு பேர் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை நான் வந்து வெல்கமும் பண்ணுறேன் இந்த ஆன்லைன் வீடியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ்க்கு எங்கே வரீங்க அப்படின்னா திருவையாறு அதாவது தஞ்சாவூர் திருவையாரில் இருக்கக்கூடிய அமல்ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆலன் கிரிக்கெட் அகாடமி கிரௌண்டில் வந்து ஐ திங்க் மே டுவெண்ட்டி சிக்ஸ் கூப்பிடுவாங்க ஓகேங்களா நீங்கள் அருண்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்களா உங்களை பவுலிங் போட வைப்பாங்க போட வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் பிக் பண்ணுவாங்க அந்த இருபத்தி அஞ்சு பேருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தி அஞ்சு பேருக்கு தனியாக கம்ப்ளீட்டாக இப்போ எப்படி இந்த பாடி டெஸ்ட் பண்ணால் மொத்தமாக பாடி ஸ்கேன் பண்ணால் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது ப்ளட் டெஸ்ட்டு ப்ள பிளட்லாம் சரியாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று உங்களோட பேஸ் எந்தளவுக்கு இருக்குது ஓகே நிறைய பேருக்கு சொல்லுவீங்க நான் பிரெட்லி மாதிரி போடும் அக்தர் மாதிரி போடும் நூற்றி ஐம்பது போடுவேன் உங்களை ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத இங்கே கால்குலேட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ஓகேங்களா அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் இன்ஜுரி வருமா இல்லை அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இன்ஜுரி வராதா உங்கள் உங்களை பாடி கண்டிஷன் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் அண்ட் ஃபிட்னஸ்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அண்ட் ஏதாவது சின்ன சின்ன அலைன்மெண்ட் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் வந்து இன்னும் அதாவது கையை வந்து உங்களுக்கு முன்னாடி வருதா இல்லை பின்னாடி வருதா இல்லை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா உங்கள் கால் பெண்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு போடலாமா நீங்கள் வந்து லோடு எடுக்கலாமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்ச்சர் மாதிரி வந்து ஸோ பவுலிங் பண்ணலாமா ரன் அப் ரன் அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிவிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ கிளிப் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டும் தென் ஒரு வீடியோ கிளிப் அந்த கொடுத்துருவாங்க அந்த வீடியோ கிளிப் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து பவுலிங் போகிறது மட்டும் இருக்காது கம்ப்ளீட்டாக அந்த இருபத்தஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பவுலிங் போடுறது போல அதை ரீப்ளை போட்டு காமிப்பாங்கல்ல உங்களுக்கு உங்களை பவுலிங்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அன உங்களோட பவுலிங்கே மொத்தமாக அனாலிசிஸ் பண்ணி உங் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணுவோம் உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபுட்டேஜ் விஷயமே ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த ரீதியில் விஷயமே ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு பாலாஜி மாதிரி தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்பொழுது இல்லை அவங்க பார்த்து என்ன கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிபதி பாலாஜி அதே ஒரு பவுதிங் கோச்சாக இருந்தவர் தென் எக்யூப்மெண்ட்ஸ் எக்கச்சமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க அதெல்லாமே ஒரு பக்கம் ஓகேங்களா ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு கிளியர் கிறிஸ்டலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஓகேங்களா தென் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் லக்ஷ்மிபதி பாலாஜி கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம்ங்களா ஒரு ஜூம் கால் ஒன்று இருக்கும் அந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அதாவது கலந்துக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி பேர் மட்டும் தான் கிடையாது ஆகிற இருபத்தஞ்சு பேர் மட்டும் தான் கிடையாது இருபத்தி பே இருபத்தஞ்சு பேர் இல்லாமல் உங்கள் கோச்சும் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுகளும் ஸோ எல்லாேருமே சேர்ந்து நீங்கள் அதை க அதில் வந்து நீங்கள் நீங்கள் பாலாஜி கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் உங்களோட டவுட்ஸுக்களை வந்து நீங்கள் பாலாஜி கூட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பை பசங்க இருப்பாங்க பசங்களுக்கு வந்து ஒருவேளை அப்பாவுக்கு ஒரு கடவாக இருக்கும் பையன் செம்ம டேலண்டாக இருப்பான் பையனுக்கு அந்த கேள்வி இருக்காது ஆனால் அப்பாவுக்கும் கோச்சுக்கு அந்த கேள்வி இருக்காது கோச் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் கோச் பாலாஜி கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஸோ கோச் பாலாஜி கூட நிறைய பேசுகிறதுக்கு அதாவது பையனோட ஃபியூச்சர் பற்றி பேசுகிறதுக்கு வந்து இது ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு என்ன இம்ப்ரஸ் பண்ண விஷயமும் இந்த விஷயந்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த விஷயம் எனக்கு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக ஒன்று கொடுத்துருவாங்க ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் அதில் பார்க்குறேன் இதை நீங்கள் இப்போ இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து 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 ஃப்யூச்சர்லனா எடுத்து நீங்கள் மெமரிஸ் கிடையாது ஓகேங்களா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாஸ்டோடாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சில பல சில பல ஸ்வீட் சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் இதுவும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக விட்ராீங்கய்யா இதை நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒன்று தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது நீங்கள் டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சும்மா நான் ரோட்டில் வந்து ரப்பர் பால் இருப்பேன் எனக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பால் விளாடுவேன் நல்ல லெதர் பால் விளாடுவேன் நல்லா போடுவேன் ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் அருண்கிட்ட பேசி கலந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தென் நீங்கள் அப்படியே ஒன்றும் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட கோச்சோ இல்லை அவங்க அண்ணன் நீங்கள் கேட்டு நீங்கள் அண்ணா இது ஓகே ஓகேவானே தெளிவாக இருக்குது என்ன பக்காவானே அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க பட் என்னை பொறுத்தவரை ஏன் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா எனக்கு அந்த கான்செப்ட் கேட்கும் போதும் தென் என்னோட இன்வால்மெண்ட்டு இதில் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நான் சில பல கரெக்ஷன்ஸ் சொன்னேன் இதில் நீங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணுங்கள் இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னோடய இன்வால்மெண்ட் இருக்குங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்துக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அண்ட் அங்கேருந்து நீங்கள் வந்து திருவையாறு வந்து திருவையாறுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் பிக் பண்ணி அண்ட் அவங்களுக்கு ஒரு பே ஒரு பே ஒன்று இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு பே வந்து தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் டாக்குமெண்ட் இந்த 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 விஷயங்கள் இருக்கும் தென் நீங்கள் வந்து பாலாஜி கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க இருந்ததுக்கப்புறமா அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோ ஃபாலோஅப் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் வீடியோ அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வீடியோ அனாலிசிஸ் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அதான் சொல்கிறேங்க நான் வந்து நூற்றி ஐம்பது போகிறேன்னா நூற்றி நாற்பது போகிறேன்னா பேஸ் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க உங்களோட பேஸ் உங்கள் கிட்டே பேஸ் இருந்தால் இங்கே எப்படி நீங்கள் லைனை பிடிச்சி போடணும் உங்கள் லைன லெங்க்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை இவங்க இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரிக்கெட் சர்க்கிளில் இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே வாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலிங்க்கு செலெக்ஷன்ஸ் நடக்குது இல்லை ஸோ அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க அங்கே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணால் நம்ம அடுத்த ஒரு ஃபாஸ்ட் பாலராக நெக்ஸ்ட் நான் எங்கேயாவது ஒரு ஹண்ட்டு நடந்தால் இல்லை ஏதாவது ஒரு டிவிஷன் டீமுக்கு போகலாம் இல்லை நம்ம சி நம்ம வந்து ஊரில் ஆடிட்டு இங்கே வரும்பொழுது லைட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் அந்த ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருக்கும் நம்மளுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கிரேட் மேலே போகலாம் ஒரு ரெண்டு மூணு வீக்கெட் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ இது நீங்கள் போனீங்கனால அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு திருவையார் பக்கம் போனீங்கனாலே போங்க ஒரு பக்கம் திருவையார் பக்கம் அந்த போய் செலெக்ஷன் சென்டர் பண்ணிங்கன்னா பை சான்ஸ் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ மேபி ஏதாவது ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அடிக்கடி சொல்லிட்டு நிறப்பில்ல இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் கிடைக்கலாம் காண்டாக்ட் மூலமாக நீங்கள் அடுத்து ஒரு டிவிஷன் மேட்சஸ் போகலாம் தென் வேறு சில விஷயங்கள் எதாவது கிடைக்கலாம் அப்படின்னு நான் நம்ப எப்பவுமே வந்து ஒரு தனியாக ஒரு ரூமில் இருக்கிறத விட தனியாக ஒரு நெரிசல் போகிறத விட தனியாக ஒரு டீமில் ஆடுறத விட ரெண்டு மூணு டீம் கூட போங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுங்க பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த விஷயத்தை நான் கேட்க முடியுது அதனால் நான் இன்வால்மெண்ட்டாக இந்த விஷயத்தில் இறங்கி நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தென் நானும் சில சில பல விஷயங்கள் நானும் சொல்லியிருந்தேன் ஸோ இது இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க நல்ல ஒரு விஷயம் பயன்படுத்திக்கோங்க எ எல் பாலாஜி அதான் சொல்லபொழுது எப்படியாவது ஒரு ஃபாஸ்ட் பாலர் எழுதிட்டு வரணும் இங்கேருந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஈகர்னஸ் இருக்குது தெரிஞ்சுது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை மட்டும் நான் சொல்லுவேன் அண்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும் டென் வீடியோ நிறைவடையுது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ஃபாஸ்ட் பாலராக வரலாம் ரோட்டில் நம்ம பவுலிங் போட்டுட்டு இருந்தது போதும் கிரவுண்டில் பவுலிங் போட்டுருந்தது போதும் வாங்க கலந்துக்குவாங்க நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பாலராக கண்டிப்பாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க இந்த எல் பாலாஜி அவர்களோட சாஃப்ட்வர்களுக்கான ஆன்லைன் வீடியோ அனாலிசிஸ் ப்ரோக்ராமை பயன்படுத்திக்கோங்க அண்ட் வணக்கம் நன்றி அண்ட் அருணை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பேன் பேசிக்கோங்க அண்ட் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் மறந்துடாதீங்க மே இருபத்தி ஆறு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவையாறு அமல்ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆலன் கிரிக்கெட் அகாடமியில் ஸோ அன்னைக்கு இருக்குது செலக்ஷன்ஸ் பயன்படுத்திக்கோங்க